வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபார் லூப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று தரேன். இங்கே வந்து HTML பேசிக்ஸ்க்கான PDF புக் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டவுன்லோட் பண்ண புக்கை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்டருக்கு நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். அப்படி அசைன் பண்ணும்போது இங்கே வந்து கேட்கும், ஓகேங்களா, நான் ஒன்று எல்லா பேஜையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறீங்க, எனக்கு வந்து 4வது பக்கத்துலேருந்து 16வது பக்கம் வரைக்கும் வேணும், அப்போ 4th பேஜ்லேருந்து 16 பேஜ் வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சிஸ்டம்கிட்ட சொல்ல போகிறோம். அப்போ அது என்ன பண்ணோம், 4th பேஜ்லேருந்து 16 அதாவது அந்த 16வது பக்கம் வரைக்கும் உள்ள பேஜை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும், அதை தாண்டி நமக்கு என்ன பண்ணாது, பிரிண்ட் பண்ண செய்யாது. ஸோ இதை என்ன பண்ணுறது, இதுதான் லூப்பிங். அதாவது எங்கே ஆரம்பிக்குது, 4ங்கிறதுல ஆரம்பிக்குது, 16ங்கிறதுல முடியுது. இதுக்கு இடையில இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள அந்த ஏரியாவை மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும், அந்த டிவைஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே லூப்பிங் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமில் போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஃபார் லூப் அப்படிங்கிறது எழுத போகிறோம். ஃபார் லூப்புக்கு ஆரம்பம் முடிவு அப்படிங்கிறது தான் அங்கே 4வது பேஜ் 16வது பேஜ் மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 1லேருந்து 5 வரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ 1 அப்படின்னு நம்ம கொடுப்போம், ஓகே தானே. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவோம், 2வது நம்பர் பிரிண்ட் ஆகணும்னா எக்கோ 2 அப்படின்னு நம்ம கொடுப்போம். அதே மாதிரி 3 பிரிண்ட் பண்ணணும்னா எக்கோ 3, ஓகேவா. அதே மாதிரி எக்கோ 4, எக்கோ 5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்படி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா என்னாகும், 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு இந்த 5 நம்பர்ஸும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படியே 100 நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ இதுதான் ஃபார் லூப். அதாவது என்ன பண்ணோம், நம்ம வந்து கோடிங்கை வந்து லெஸ் பண்ணுறது, நம்பர் ஆஃப் கோடிங்ஸை வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டே போகிறத விட ஆரம்பம் எது முடிவு எது இதுக்கு இடையில உள்ள கண்டிஷன் என்ன, கண்டிஷனுங்கிறது இந்த 1க்கு அப்புறம் 2 அதாவது 1 கூட 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஓகேவா. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, 1லேருந்து 5 வரைக்கும் தான் கண்டிஷன், 5 கூட தாண்டக்கூடாது. அதாவது 4வது பேஜ்லேருந்து 16வது பேஜ் வர தான் கண்டிஷனே, அதுக்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன். அப்போ ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, முடிவு எண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார் லூப் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்புட்டில் வந்து கொடுக்க போகிறோம். ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்லையும், எண்ட் அப்படிங்கிறத ஒய்யிலையும் நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு டேட்டா அப்படிவா வாங்குகிறோம். வாங்கி என்ன பண்ணுறோம், ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறோம், இது ஸ்டார்ட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறோம், எண்டில் வாங்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். இது ப்ரீவியஸாக உள்ள வீடியோவில் வந்து நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிறோம். கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபார் லூப் எழுத போகிறோம். ஸோ ஃபார்ல என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டார்ட், ஓகேவா, ஃபார் லூப்பில் ஸ்டார்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம், ஓகேவா. ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து எது வரைக்கும் அப்படின்னா, ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டாலர் எண்டு வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், ஓகேங்களா. எண்டு வரைக்கும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போகணும், 1, 2, 3 அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டே போகணும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிடலாம்னா, டாலர் ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம், ஓகேங்களா. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்கோ டாலர் ஸ்டார்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. இப்போ கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து 1, எண்ட் அப்படிங்கிறத வந்து 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, அகெயின் 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி மேலே உள்ளதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறோம்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை கமெண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் படிக்கக்கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ஓகே. இப்போ நம்ம இங்கே செக் பண்ணோம்ல, 4லேருந்து 16 வரைக்கும், அப்போ 4வது பேஜ்லேருந்து 16வது பேஜ் வரைக்கும் வரணும், எனக்கு அந்த நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணுறது, சிம்பிளாக இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்பரை மாற்றிடலாம். ஆரம்பம் வந்து 4, முடிவு 16 அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிடலாம். 16 கொடுத்தோம்னா 4லேருந்து 16 வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த ரிப்பீட்டடாக நான் சொல்லக்கூடிய வேலையை என்ன பண்ணிடுது, ஃபார் லூப்பில் கொடுத்துட்றோம். இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா, ரிப்பீட்டடாக அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். 4லேருந்து 16 வரைக்கும் அந்த கண்டிஷனுக்கு உள்ள என்ன வேலை சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். என்ன வேலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, $x = 1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். $x = 1 இருக்கு. இப்போ நான் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, $x = $x + $start அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. என்ன பண்ண போகிறோம்,
இப்போ வந்து எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னு வச்சுக்குவோம். அதாவது டாலர் எக்ஸை வந்து ஒன்று அப்படின்னு அசைன் பண்ணிடுறோம், இதை வந்து மேலே அசைன் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அசைன் ஆகிடும், ஸோ அதனால் மேலேயே வந்து டாலர் எக்ஸோட வேல்யூ ஒன்று அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாலர் எக்ஸு கூட அந்த ஒன்றுன்னு இருக்குது, அந்த ஒன்று கூட ஒவ்வொரு டைமும் வரக்கூடிய ஸ்டார்ட்டோட வேல்யூவை ஆட் பண்ணி டாலர் எக்ஸில் அசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது கூட ஆட் பண்ணி என்னாகும், அசைன் பண்ணும், அசைன் பண்ணி என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். அப்போ என்னாகும், ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்று அப்படின்னு வரும். ஸோ ஒன்றுன்னு வரும்போது ஆல்ரெடி வந்து டாலர் எக்ஸில் ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த டாலர் எக்ஸ் ஒன்று கூட இந்த ஒன்று வந்து என்னாகும், டாலர் ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒன்று வந்து ஆட் ஆகும், கரெக்ட் தானே? ஸோ மறுபடியும் என்னாகும், இந்த ஒன்று ஒன்று ரெண்டுங்கிறது வந்து என்னாகும், டாலர் எக்ஸில் ஸ்டோர் ஆகும். அகைன் டாலர் எக்ஸில் ரெண்டு இருக்கும், ரெண்டு கூட மறுபடியும் என்னாகும், அடுத்த டாலர் ஸ்டார்ட்டில் வரக்கூடிய ரெண்டு அப்படிங்கிறது ஆட் ஆகும். இப்படியே திரும்ப திரும்ப எத்தனை தடவை ஆறாகும், நான் ஆரம்பம் எது முடிவு எது வரைக்கும் சொல்லியிருக்கணும், அது வரைக்கும் இந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வந்து ஒன்று, எண்டு வந்து ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்னாச்சுன்னா 2, 4, 7, ஓகேங்களா, 2, 4, 7, 11, 16 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு ரெண்டு, அகெயின் மறுபடியும் ரெண்டு கூட நெக்ஸ்ட் லூப்பில் என்ன இருக்கும், ரெண்டுன்னு இருந்திருக்கும், அந்த ரெண்டு கூட இப்போ டாலர் ஸ்டார்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி வரக்கூடிய ரெண்டு அப்படிங்கிறது நாலு அப்படின்னு மாறி இருக்கும், ஓகேங்களா? இப்போ நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அடுத்த லூப்பில் நாலு கூட அகெயின் இன்க்ரிமெண்ட் ஆகி வரக்கூடிய மூணு அப்படிங்கிறது வந்து ஆடாயிருக்கும். இப்போ வந்து செவன் மாறி இருக்கும், செவன் கூட மறுபடியும் இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகி வரக்கூடிய நாலு அப்படிங்கிறது ஆடாயிருக்கும். இப்போ ஏழு நாளும் பதினொன்று அப்படின் இருக்கும். ஸோ பதினொன்று கூட மறுபடியும் என்னாகும், இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடிய ஃபைவ் அப்படிங்கிறது ஆடாகி வந்திருக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட்டும் நான் சொல்கிறது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஓகேங்களா? நமக்கு சொல்லியிருக்க கண்டிஷன் இது, அதாவது இந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணு அப்படின்னு. ஸோ ஒரு வேலையை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபார் லூப் அப்படிங்கிறது. இன்னும் வந்து கோடிங்கை வந்து திரும்ப திரும்ப எழுதிட்டே போய் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமோட கோடிங்கை அளவோடு அதிகமாக ஆகாமல் சுருக்கமாக எழுதிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார் லூப்புங்கிறது. ரொம்ப நன்றி நண்பர்களே.